டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? கவலையை விடுங்க, ஒரு சூப்பரான ரெண்டு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஈஸியாக 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஜவ்வரிசி குழிப்பணியாரும் ஜவ்வரிசி அடை. இப்போ இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ஜவ்வரிசி குழிப்பணியாரை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடலாம். இது வந்து 3-4 மணி நேரம் நல்லா ஊறணும். காலையில் நம்ம ஊற வச்சிட்டோன்னா ஈவினிங்கு நம்ம பசங்க வந்தோடனே நம்ம சூடாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா ஊறிடுச்சு, ஜவ்வரிசியும் நல்லா பாருங்கள் மசிஞ்சு வருது, அந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ பச்சரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூடவே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். தண்ணி ஜாஸ்தி இருந்ததுன்னா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இது கூட இட்லி மாவு 2-3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ உடனடியாக குழிப்பணியாரம் செய்கிறதுனால இந்த புளிச்ச மாவு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக சோட்டா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடுங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு வரணும். மாவு வந்து ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த மாவுக்கு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடனே கடுகு சேர்த்துருங்க, பெருங்காயம் சேர்த்துருங்க, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம், இதை நம்ம கடைசியாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மாவில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி விதவிதமான டிஃபன் வெரைட்டிஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், குழம்பு வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஜவ்வரிசி குழிப்பணியார மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் குழிப்பணியாரக்கல் சூடு பண்ணிவிட்டு மாவு அதில் ஊற்றிடலாம். மாவு ஊற்றிட்டு அடுப்பு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து மாவு உள் பக்கம் எல்லாம் நல்லா வேகும். இல்லைனா மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிட்டு உள்ளே மாவு வேகாது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க குழிப்பணியாரம் 5 நிமிஷத்தில் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்டியாக, காரசாரமாக குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை வச்சு ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி. 1 டம்ளர் ஜவ்வரிசியை ஊற வச்சுடுங்க. அதே மாதிரி 3 மணி நேரம் ஊறட்டும். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வந்தோடனே நம்ம அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இப்போ குழிப்பணியாரத்துக்கு எப்படி தாளித்தோமோ அதே தாளிப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த தாளிப்பையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள் மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ தவா சூடு பண்ணிடலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக 1 கரண்டியில் மாவு எடுத்து லேசாக அந்த கரண்டியில் இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானோடனே எடுத்துருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு செவந்து வந்த உடனே எடுத்துருங்க.
அஞ்சே நிமிஷத்தில் சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பரான அடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அடை ரெசிபிக்கும் குழி பணியாரத்துக்கும் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சட்னி ரொம்பவே வித்தியாசமான சட்னி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மாதுளப்பழ சட்னி. இந்த சட்னி மாதுளப்பழத்தில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துட்டுருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம உரித்து வச்ச மாதுளப்பழம், நான் 2 மாதுளப்பழம் எடுத்துட்டுருக்கேன். அந்த மாதுளப்பழத்தை போட்டுட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மாதுளப்பழம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு சேர்த்து தாளித்து சேர்த்துருங்க. சுவையான மாதுளப்பழம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஆவி பறக்கிற குழி பணியாரம், டேஸ்டியான ஜவ்வரிசி அடை, மாதுளப்பழ சட்னி, எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.